Hey guys and welcome back to RevNitro. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். ஸ்பெஷலா ஒரு ரேஸ் ட்ராக் உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் நாளா கொடுக்கும்போது அது ஒரு வேற லெவல் ஃபீலிங். நம்ம இப்போ கரி மோட்டர் ஸ்பீட்வேக்கு டிவிஎஸ் டயர்ஸோட ரோட் ஹவுண்ட் நியூ ஜென்ரேஷன் டயர்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். டிவிஎஸ் யூரோகிரிப் டயர்ஸ் சூப்பர் பைக்ஸுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் காம்பவுண்ட் டயர்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக நம்ம இந்தியன் சூப்பர் பைக்ஸில் பார்க்கக்கூடிய அந்த பிகர் கிராஸ் செக்ஷன், 180 செக்ஷன், 200 இந்த மாதிரி செக்ஷன் டயர்ஸ் இம்போர்ட்டில் இப்போது கொஞ்சம் கிடுபடியாக போய்கிட்டு இருக்கு. டிவிஎஸ் யூரோகிரிப் டயர்ஸ் இன்ஹவுஸாகவே இந்த டயர் கிராஸ் செக்ஷன்ஸை இங்கே மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க லைனப்பில் இருக்க எக்ஸிஸ்டிங் டயர்ஸை அப்சைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த டயர்ஸோட இன்ஜினியரிங் வேறு, இந்த டயர்ஸ் யூஸ் பண்ணுற காம்பவுண்ட் வேறு, இந்த டயர்ஸ் யூஸ் பண்ணுற சைட் வால் மெட்டீரியல் எல்லாமே கம்ப்ளீட்லியாக வேறு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். டிவிஎஸ் யூரோகிரிப் டயர்ஸோட ரோட் ஹவுண்ட் ஆன் ட்ராக்ல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த டயரில் குவாட்ரா காம்பவுண்ட்னு ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக டியூல் காம்பவுண்ட் டயர்ஸை தான் நம்ம பார்த்துருப்போம். சென்ட்ரலில் ஹார்டாக இருக்கும், எட்ஜில் சாஃப்டாக இருக்கும். பட் டிவிஎஸ் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவலாக சென்ட்ரலில் ஹார்டாக ஆரம்பிச்சு மீடியமாக மாறி எட்ஜில் வந்து ரொம்ப சாஃப்டாகுது. பட் இந்த ஷிஃப்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக லீனியராக மாறுறனால நீங்கள் ஸ்ட்ரைட்டில் போயிட்டு திடீர்னு ஒரு கார்னருக்குள்ள பைக்கை டிக் பண்ணும்போது ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக லீனியராக ஃபீட்பேக் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. குறிப்பாக ரியரை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் இன்னும் ஸ்லைட்லி சாஃப்டாக பண்ணியிருக்காங்க. இதனால் ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கட்டும், அந்த சஸ்பென்ஷனை லோட் பண்ணும்போது டயர்ஸ் நல்லா கோப் பண்ணுது. ஒரு வாட்டி நீங்கள் பிரேக் அடிக்கும்போது என்னோடய பிரேக்கிங் மார்க்கரை இன்னும் டீப்பராக கார்னருக்குள்ளே தள்ளான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் டயர்ஸ் கண்டிப்பாக தருது. நெகட்டிவ்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா டிவிஎஸ் வந்து இந்த டயர்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைன் பர்ஃபார்மன்ஸ்க்காக, ஸ்டெபிலிட்டிக்காக வைடர் கான்டாக்ட் பாய்ச்சும் ஒரு லெஸ் அக்ரெசிவான ப்ரொஃபைலும் கொடுத்துருக்காங்க. இதனால் வண்டியை நீங்கள் ஒரு லீன்குள்ளே கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவைப்படுது. பட் டிவிஎஸ் சைட்லேருந்து அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி ஆட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த வைடான கான்டாக்ட் பேட்ச் உங்களுக்கு வந்து பெட்டர் லைஃப் அவங்க சூப்பர் பைக் டயர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரதா சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுன்றதை நம்புவோம். ஸோ இந்த கரி மோட்டர் ஸ்பீட்வேல நாங்கள் சுற்றி சுற்றி ஓட்டும்போது நாங்கள் ஹை ஸ்பீட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபாஸ்ட்டாக டேர்னிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஹார்ட் பிரேக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கேயுமே இந்த டயர் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் ஆகலை. ஸ்பெஷலாக இதை நான் வந்து அதிகமாக நேக்கட் பைக்கில் தான் ட்ரை பண்ணேன். ஈவன் அட்வென்ச்சர் பைக்ஸில் கூட இந்த டயர்ஸை நான் ட்ராக்கில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த பைக்ஸில் கூட இந்த டயர் வந்து ரொம்ப கேப்பபிளாக இருந்துச்சு. என்னோடய வெயிட்டுக்கு அடாப்ட் ஆகாத சஸ்பென்ஷன், கரெக்டான டயர் ப்ரெஷர்ஸை வைக்காமல் நான் சில பைக்ஸை ட்ரை பண்ணும்போது கூட அந்த டயர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ டிவிஎஸ் யூரோகிரிப் ரோட் ஹவுண்ட் டயர்ஸ் நீங்கள் சூப்பர் பைக் வச்சுருக்கீங்க, ஒரு நல்ல செட் ஆஃப் டயர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதுவும் மேட் இன் இண்டியான்ற காரணத்தினாலே நல்ல வேல்யூவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த டயர்ஸை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். உங்களை கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி எக்ஸைட்டிங் ட்ராக் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.